அனைவருக்கும் வணக்கம். இது ஹெட்லைன் டிவி சிறப்பு தகவல். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் டிவியில நம்ம பார்க்கக்கூடியது வித்தியாசமான ஒரு தகவலை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடியது இந்த தீய சக்தி. அதாவது நேரடியாக சண்டை போட முடியாத எதிரிகள் கூட என்ன பண்ணுவான்னா, எல்லா ஏ நான் பார்க்கறது பார்த்துறேன்டா, நீ எப்படி நீ வாழ்றன்னு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியிலேருந்து எதிரியிலேருந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பில்லி சூன்யம் ஏவல். இதில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பில்லி சூன்யம் ஏவல் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த பில்லி சூன்யம் ஏவல் வந்தால் ஓஹோன்னு போயிட்டுருக்கிறவன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான். வியாபாரத்தில் படிப்படியாக நஷ்டங்களே வரும். அந்த வீட்டில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையே நிலவாது. எப்பவுமே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே தூக்கமே வராது. கேட்டால் எனக்கு தூக்கமே வரலைங்க, ஒரு மாதிரி என்னோ பண்ணுது அப்படின்னு கோட்டா சீனிவாசராவ் மாதிரிலாம் பேசுவாங்க. வீட்டில் என்னால் இருக்கவே முடியல, சும்மா ஏதோ கரு கருக்குன்னு கட்டுது அப்படின்ற ரேஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து அவங்களே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பசி எடுக்கும், சாப்பிடணும்னு சாப்பாடு கிப்பாடு வச்சாலும் அவனால் சாப்பிடவே முடியாது. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பான், கிச்சன்லேயே இருப்பான், என்ன பசிக்குது பசிக்குது சாப்பாடு கறி கறி மீன் மீன் எங்கே எங்கே சிக்கன் 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 இப்படின்னுவான். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே இவர் தான் ஆள போகிற மாதிரி இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் கத்துவான், ஓ பொண்டாட்டியை பார்த்து இதுவரையும் பூனை மாதிரி இருந்தவங்க கூட இப்போ வந்து பொண்டாட்டி பார்த்தவன அப்படின்வான். இதுதான் வந்து இந்த தீய சக்திகளுக்கு உண்டான சில அறிகுறிகள். அந்த குடும்பத்தில் டெய்லி சண்டை வந்துகிட்டே இருக்கும். முக்காவாசி கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில அன்பே வராது. உமா கொடுத்தா கூட அந்த எமோஷனு சண்டை வந்துடும், எதுக்கு நீ உமா கொடுத்து போ பா போ அப்படின்னு அந்த சண்டை வரும். அந்த மாதிரி சில ரிசப்லன்ஸ் தெரியும். ஏன்னா அந்த தீய சக்திகளுக்கு கணவன் மணி ஒன்னா சேர்க்கறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்சிப்போம் பா 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 அப்படின்னு அதனுடைய இலக்கம் அதான் இருக்கும். அந்த குடும்பத்தில் யாருமே நிம்மதி இருக்காது. பிள்ளைங்க போவான், திடீர்னு வருவான், சைக்கிளில் போயிருப்பான், ரத்தத்தோடவே வருவான், ஏதாவது ஒரு விஷயத்தில் காவு வாங்கிட்டே இருக்கும். சும்மா அம்மா நான் சும்மா நின்னுந்தம்மா பைக்காரன் இஷ்டான், இதெல்லாம் தீய சக்திகளுடைய ஒரு ஈடுபாடு. நல்லா இருக்கிறவங்க திடீர்னு இறந்துட்டாலும் கூட அது கூட தீய சக்தி தான் அப்படின்வாங்க. இந்த தீய சக்தி வராமல் இருக்கிறதுக்கு இந்த நீங்கள் மந்திரவாதிகள்கிட்ட போனீங்கன்னா 30,000 3,00,000 வரையும் பில்ல தீட்டுவோம். தீய சக்தி உங்கள் உடம்புல 7 6 பொம்பளை 1 ஆம்பளை அப்படின்னா இவரே பயந்துருவார், 6 பொம்பளைக்கு தான் இது விஷயம் எனக்கு தெரியாதுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீயும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து அனுப்புவார். அப்படியே அவட்ட தீய சக்திகளை விரட்டுறதுக்கு நிறைய சாமியார்கள்கிட்ட போய் மக்கள் காசு ஏமாந்துடுறான். ஆனால் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீய சக்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இதுக்கிறான் பாருங்க, 7 பேர் இதில் தாங்கிறான், 7 பேர் இது உள்ளே தான் உட்காந்துக்கிறான், போயிடுறியா உனக்கு என்ன வேணும். இப்போ இவருக்கு தேவையானதெல்லாம் கேட்பார், பீரு பிராந்தி ஐஸ் வாட்ரு வாட்டர் பாட்டிலு, இவருக்கு என்னென்ன வேணுமா சிக்கன் முழு சிக்கன் கேட்கும், லிஸ்ட் போடுவார். அம்மா இது 7 உங்களுக்கு கையில் கேட்கறது, 1 கிலோ சிக்கனு தந்தூரியாக இருக்கணுமா, லெக் பீஸ் இல்லாமல் இருக்கணுமா, ஒரு கோட்ரு பிரியாணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தீங்க, இந்த 7 துர்சக்திகளையும் நீயே விரட்டிடுறேன். இப்போ இது எடுக்கிறதுக்கு இப்போ இவர் கையிலேருந்து எடுத்துட்டேன், அவர் உடம்புலேருந்து எடுக்கிறதுக்கு 7,00,000 ஆகும், என்ன சொல்கிறீங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து வாங்கிங்க, 6,00,000 கொடுங்க, 5,00,000 கொடுங்க, எவ்வளோ தேர் தான் வாங்கிட்டு போயிடுச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டே அவர் மறுபடியும் அதே போல இப்படியே இருப்பார். அந்த தீய சக்தி உடம்புல இருந்தா, ஆனால் அந்த தீய சக்தி விரட்டுறதுக்கு நம்பர் 1 அதிகப்படியான மந்திரவாதிகள் அதிகப்படியான ஆன்மீகவாதிகள் யூஸ் பண்றது குதிரையுடைய லாடம். ஒரு வீட்டில் குதிரையோட லாடத்தை எடுத்தா அடிச்சிங்களேன்னா வீட்டுக்கு வெளியில யூ-டர்ன் பண்ண மாதிரி அடிக்கணுமா, வீட்டுக்கு வெளியில வாசப்படிக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே இருக்கணும், அது அதை அடிக்கும்போது அவ்வளோ பவர் உண்டா, படுத்த படுக்கையா இருக்கிறவன எந்திரிச்சு உட்காந்துருவானா அப்படின்னு. இந்த குதிரை லாடத்தை அடிக்கும் போது குதிரை லாடத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உண்டா, ஆரம்ப காலத்தில் கிராமங்களில் வந்து இந்த குதிரை லாடத்தை அடிப்பாங்க. இன்றைக்கும் மகாராஷ்டிராவில் இந்தியாவில் குதிரை லாடம் அடிக்காத வீடே கிடையாதான். குதிரை லாடத்துடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டில் சேர்க்காது.
இதுவரையும் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி அந்த வீட்டில் இருந்தாலும் அந்த குதிரை லாடம் அடிக்கும் போதே சம்மந்தப்பட்டவங்க அலறுவாங்களாம், என்ன பண்ணுற, ஏன் அடிக்கிற, ஏன் அடிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்பானாம். பேசாத இருந்த ஆள் கூட பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாக இருக்கான் பார்த்தீங்களா. இதெல்லாம் கூட பக்கவாதம், இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் எதிரிகளுடைய சூட்சமம். உங்களுடைய தலைமுடி, உங்களுடைய கால் பாதம், போட்டிருந்த டஸ்ஸு, உங்களுடைய வேர்வை, நீங்கள் தொட்ட பொருள், இதை இருந்தால் போதும், உங்கள் ஒன்றுமே எல்லாம் பண்ணிடலாம் இந்த தீய சக்தி ஆட்டி படைக்கிறதுக்கு. இதை தான் வந்து நிறைய பேர் வந்து எதிரியை வந்து டைரெக்டாக மோத சக்தி இல்லாதவன் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போய் அவங்கள வந்து ஒன்றுமே எல்லாம் பண்ணுவானாம். குதிரை லாடம், இந்த குதிரை லாடம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பொருட்கள் விற்கக்கூடிய இடங்களில் இந்த குதிரை லாடம் கிடைக்கும். ஜென்ரலாக குதிரை லாடம் அடித்தா போய் போயிடுமா அப்படின்னு கேட்பீங்க. குதிரை லாடத்தில் ஒரு பவர் உண்டா, குதிரை லாடம் வந்து கருப்பு கலர் குதிரையாக இருக்கணும், ரன்னிங்கில் போய் தேஞ்ச குதிரையாக இருக்கணும், அந்த குதிரையோட காலுக்கு தான் அவ்வளோ வேல்யூ. இப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடிய குதிரையுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம்னா, இந்த கருப்பு குதிரையோட விலை 1 கோடியிலேருந்து 150 கோடி வரையும் இருக்குதான் ஒரு கருப்பு குதிரையுடைய விலை. அந்த கருப்பு குதிரையை தேஞ்ச அந்த ராடு தான் வந்து அந்த லாடம் தான் வீட்டில் வந்து அடிப்பாங்களாம். அந்த குதிரை லாடத்தோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 லட்சம் ரூபா வரையும் விற்கிறாங்க குதிரை லாடத்துடைய ரேட்டு. அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த குதிரை லாடம். நீங்கள் ஜென்ரல் நாட்டு மருந்து கடையில் குதிரை லாடம் கேட்டீங்கன்னா 100 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க, அதெல்லாம் பவர் கிடையாது. கருப்பு கலர் குதிரை லாடம் அந்த லாடத்தை அடிக்கும் பொழுது தான் வீட்டில் பவர் இருக்குதான். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் பெட்ரூமில் வந்து மகிழ்ச்சியாகவே இல்லை, வெறுத்து போன மாதிரி இருக்குது, அந்த தாம்பத்தியமே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பெட்டு கட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த குதிரை லாடத்தை அடிக்கலாமா. அது குடும்ப ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குதிரை லாடத்துக்கு உண்டு. குதிரை லாடம் அப்படியே அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்பீங்க, அப்படிலாம் கிடையாது. முதல் நாள் நல்லா தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும், 2வது நாள் பாலில் ஊற வைக்கணும், 3வது நாள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் மஞ்சளை தேய்ச்சிட்டு அந்த குதிரை லாடத்து மேலே மஞ்சளை தேய்ச்சிட்டு 4 இடத்துல பொட்டு வச்சுட்டு இந்த குதிரை லாடத்தை அடிக்கணும். இந்த குதிரை லாடம் அடித்ததுலேருந்து 7 நாளுக்குள்ளே அது வேலை செய்தா இல்லையான்றத நீங்களே கண்கூடாக உணர்வீங்க. ஒன்று அந்த குடும்பத்தில் நல்லா தூங்குவாங்க, இன்னொன்று வந்து நிம்மதியாக இருப்பாங்க, இன்னொன்று ரத்த காவுலாம் வாங்காமல் இருக்கும். அங்கங்கே ரத்தம் வருது பார்த்தீங்களா, அந்த ரத்த காவுலாம் வாங்காமல் இருக்கும், தீய சக்தி வரவே வராது குதிரை லாடம் வீட்டில் அடித்தா. அடுத்து இந்த தீய சக்திகள் வீட்டில் வராமல் இருக்கணும்னா வீட்டில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் தெளிக்கணும். மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் இந்த மூணுத்தையும் அந்த வீட்டுள்ள காட்டும் பொழுது துர்சக்திகளுக்கு வந்து இந்த மாதிரி புகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அலர்ஜி நிறைய அந்த பேய் படங்களை பார்த்துருப்பீங்க, யாகம் வளர்ப்பாங்க, அந்த யாகத்தின் மூலம் தான் அதுக்கு வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியை விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பொருட்களுக்கு உண்டு. அதே போல் வந்து வீட்டுக்கு வெளியில் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குங்குமம் மஞ்சள் தடவி வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று, ஒன்று வீட்டுக்கு வெளியில் அப்படி ஆர்த்தி மாதிரி காட்டிட்டு காலில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் காலில் இல்லாட்டி அந்த குடும்பத் தலைவி காலில் அழுத்திட்டு வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று போட்டோம்னா உங்களுடைய கண் திருஷ்டி எல்லாம் போகும். கற்பூரத்துக்கு கண் திருஷ்டி போகக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் இதை செஞ்சு பாருங்கள், தீய சக்தி உங்களை அண்டாது. இதை வந்து நிறைய மக்கள் உணர்ந்ததை தான் நாங்கள் உங்களுக்கு பதிவாக எடுத்து தருகிறோம். இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நம்புபவர்களுக்கு யூஸு, நம்பாதவங்களுக்கு லாஸு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வேறொரு சிறப்பு தொகுப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது மிமிக்ரி செந்தில். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். இதுவரையும் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நிறைய அரிய தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும்.